இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் உண்மையில கதை வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி பாசிட்டிவாக சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்தா ரசிக்கிறபடி எல்லாம் போயிட்டுருக்கு. இதில் இதுக்கு நடுவில் வேற இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ராகினி என்னென்ன குட்டி கலாட்டங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே யாருக்கு சாதகமாக அமையுதுன்னா காவேரி தான் ஒரு வகையில் சாதகமாக அமையுது. நிவின் கூட போய் இவருங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து காமிச்சதுக்கு பிறகு என்னதான் வந்து விஜய் அவங்கள்ட்ட வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி எனக்கு நிவினை பற்றி தெரியும் காவேரியை பற்றி தெரியும் உன்னை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் மனசுக்குள்ளார ஒரு சஞ்சலம் வந்துருச்சு. நிவின் கூட வந்து ஏன் பேசுகிறான், நிவின் கூட போகிறது பேசுறது ஏன் நம்மள்கிட்ட சொல்லாமல் போகிறாங்க, அப்போ அப்படியே ஒன்றா இருந்துக்க போகிறாங்களா, 6 மாதம் கழிச்சு நம்மளை விட்டுட்டு காவேரி போக போகிறாங்களா அப்படின்னு யோசிக்க யோசிக்க இவருக்கு வலிக்குது, பயமாக இருக்குங்கும் போதே இவருக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது. ஏன் நம்ம 1 வருஷம் கான்ட்ராக்ட்னு கூட்டு அந்த பொண்ணு நம்மளை விட்டு போகிறத நினச்சி வருத்தப்படுறோம் அப்படின்னா நம்ம அந்த பொண்ணை காதலிக்கிறோமா, அந்த பொண்ணு மேலே வந்து நம்ம காதலில் விழுந்துட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா யோசிக்க ஆரம்பிக்கிறார் அவர் இப்போவே. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ இன்னும் 2-3 விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா வந்து காவேரி இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவர் எப்படி காமிக்க போறார், ஈகோ அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டோ இல்லை வந்து நம்ம சொன்னால் நம்ம வந்து காயப்பட்டுருவோம் இன்னும் அவள் கண்டிப்பாக சிரிச்சிருவா என்னது லவ்வா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினச்சி பயந்து அதனாலேயே கூட அப்செட் ஆகிறதுக்கான அதனால் சொல்லாமல் விட்டு வேற மாதிரி கோபத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போவும் யமுனாவுக்காக தான் நிவினை போய் இவங்க பார்த்தாங்க, இவங்க நிவின்ற பேசுனது யமுனாவுக்காக தான் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. எம்னாங்கிற வார்த்தையே அவங்க சொல்லவே இல்லை, சொல்றதுக்கு முன்னாடியே அவர் தடுத்து நிறுத்திட்டார். 2வது தடவை கேட்டபோது இவங்க சொல்லாமல் வம்பெடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ திருப்பி இது தொடர்ந்து நடந்துச்சு, திருப்பி வந்து இந்த யமுனா விஷயத்துக்காக வந்து நிவின்கிட்ட பேசினாங்கிற மாதிரி நடந்துச்சு. அதை வந்து ராகினி சொல்ல தேவையில்ல, விஜயே பார்த்துட்டாரு அப்படின்னா விஜய் மனசில் இப்போ என்ன தோணிடும் அப்படின்னா வந்து ஏற்கனவே நிவின் சொல்லிட்டான் போல நம்ம சொன்ன விஷயத்த, 7 மாதம் இருக்கு 6 மாதம் இருக்குங்கிறத சொல்லிட்டான் போல, அதனால அவங்க 2 பேரும் திருப்பி இப்போவே பிளான் பண்ணிக்க போறாங்க போல, அவங்களோட ஃபியூச்சர் வாழ்க்கையை பற்றி வந்து பிளான் பண்ணிட்டாங்க, அப்போ அவ்வளோதான் ஒன்றா இருந்துப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரப்போகுது. அந்த வந்துச்சு அப்படின்னா வந்து அதில் வந்து கோபப்படுறது எரிச்சப்படுறது அவளாக வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்லி காவேரி நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து காவேரியை வந்து நமக்கு வேணான்னு சொல்லிடுவோம், எனக்கு சீச்சி இந்த படம் பிடிக்கும் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபப்பட்டு வேறனே சண்டைகளை மூட்டி விடுறது வேறனே வார்த்தைகளில் காயப்படுத்துறதுன்னு திருப்பி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படிலாம் பேச மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னா அப்படி தான் சொன்னேன் நான், ஏன் சொன்னதை காப்பாற்றணும், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இந்த மாதிரி நீ என் ஒய்ஃபும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு திருப்பி திருப்பி காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் ரெப்பட்டிவாக இருந்தாலும் 1 தடவை இதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி இதோட வீட்டை விட்டு வெளில போயிடு, கான்ட்ராக்ட் வேணா ஒன்று வேணா நான் வீட்டில் வந்து சொல்லிக்கிறேன் சண்டை போட்டோம் நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் பேப்பர் இல்லை சார் கையெழுத்த போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் தான் ரொம்ப வருத்தப்பட்டு உடைவார். ஸோ பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிவின் காவேரி ஃபேன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் நிவினும் காவேரியும் தான் சேரணுங்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நிவின் காவேரியா விஜய் காவேரியா எது சரியான ஜோடி ஏங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் உண்மையில கதை வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி பாசிட்டிவாக சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்தா ரசிக்கிறபடி